ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கவி வீட்டு சமையலில் கடலை முட்டாயை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன், ஜீனி எடுத்திருக்கேன். அதே ஒரு கப்பில் வந்துட்டு கல் எடுத்திருக்கேன், வறுத்த நடக்கல்லை எடுத்திருக்கேன். நம்ம வந்து எந்த கப்பில் வந்து மெஷர்மெண்ட் வந்துட்டு அளக்குறோமோ அதே கப்பில் தான் ஜீனியும் அளக்கணும். இப்போ வறுத்த நடக்கல்லையை தோலை வந்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி கசக்கி தோலை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து புடைக்க தெரிஞ்சதுன்னா நல்லா புடைச்சிக்கோங்க, முரத்தில் போட்டு கூட. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து க்ரஷ் பண்ணி தோலையும் கடலையும் தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊதுனீங்கன்னா கூட இது பறந்துடும். உங்களுக்கு வந்து புடைக்க தெரியுதுன்னா ரொம்ப ஈஸி, உங்களுக்கு டக்குன்னு ரெண்டுத்தையும் பிரித்து தனியாக எடுத்துடலாம். இப்போ நான் கடலையை வந்துட்டு தோல் ஃபுல்லாக எடுத்துட்டேன். இதை ஒரு மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து அரைச்சிடாதீங்க, அப்புறம் வந்து கெட்டியாக போயிடும். பவுடர் பண்ண தான் போகிறோம். ஒன்று ரெண்டாக வந்துட்டு ப்ளஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இந்த அளவுக்கு பொற பொறன்னு வந்துட்டு நான் வந்து நுணுக்கி எடுத்திருக்கேன் இதை. இப்போ அடுத்து ஒரு கடாய் எடுத்து, கடாய் சூடானதும் ஒரு கப் அளவுக்கு அளந்து வச்சுருக்க ஜீனி அதில் போட்டு நல்லா வந்துட்டு மெல்ட் பண்ணணும் நம்ம. அதுக்கு தண்ணிலாம் எதுவுமே நீங்கள் சேர்க்க வேணாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு உங்களுக்கு இந்த இது பாகாகணும். இந்த ஜீனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி இந்த மாதிரி பாகாக ஸ்டார்ட் ஆகும். சுத்தமாக வந்து லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் மீடியம் ஃப்ளேமும் ஹை ஃப்ளேமும் வச்சிடாதீங்க, ஏன்னா டக்குன்னு வந்து கேரமலைஸ் ஆகிடும். நமக்கு இந்த ஜீனி வந்துட்டு ஃபுல்லாக வந்து உருகிடுச்சின்னு தெரிஞ்ச உடனேயே நம்ம அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிடணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு தான் இப்போ கலந்துட்டுருக்கேன். கலந்து இந்த கலர் வந்தபோது டக்குன்னு அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம நடக்கல்லையே இதில் கொட்டி நல்லா கலரிட வேண்டியது தான். இந்த ஜீராவை வந்து நடக்கல்ல ஃபுல்லாக இழுத்து நல்லா வந்துட்டு திரண்டு வரும். நீங்கள் பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த பாகு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கேர்ஃபுல்லான இடத்துல வந்துட்டு பாகு வந்துட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணணும். அப்படி அடுப்பு ஆஃப் பண்ணலனா பாகு மொறிடுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு அது ரொம்ப கசப்பாயிடும் அப்புறம் கடல மிட்டாயி. இந்த லெவலில் இந்த மாதிரி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கலரி கொடுத்துட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலர்னதுக்கு அப்புறம் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் போட்டுக்கிறேன். நெய் போட்டு இதோட நல்லா வந்து கலந்துக்கிறேன். இப்படி சட்டியில் ஒட்டாமல் இப்படி திரண்டு வரணும். அந்த மடி பதம்னு சொல்லுவாங்க, இப்படி மடித்தா வந்துட்டு அப்படியே மடியணும் அந்த பதம். அந்த பதத்தில் ஒரு தட்டில் வந்துட்டு நெய் தடவி இல்லை எண்ணெய் தடவி இதை வந்துட்டு நல்லா வந்து கொட்டி இழுத்து விட்டுற வேண்டிதான். பார்த்தீங்களா, அந்த மடி பதம்ன்றது உங்களுக்கு தெரியுதா? இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு தட்டை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு தட்டில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். தட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ரெடியாகி இருக்கு இல்லையா அந்த கடல மிட்டாயை இந்த தட்டில் வந்துட்டு கொட்டி ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் சூடாக இருக்கும் போதே கட் பண்ணிவிடுங்க. இந்த பதத்துலேயே ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணி வச்சுருங்க. நான் வந்துட்டு அந்த கட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ எனக்கு வந்து உடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் வந்துட்டு இந்த பதத்துலேயே வந்துட்டு ஒரு கத்தியில் வந்து நெய் தடவி கட் பண்ணி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஹார்ட் ஆகிடும். நான் அதை கட் பண்ணாதனால என்னால் கட் பண்ணவே முடியல. இதை நான் உடைச்சி தான் எடுத்தேன். ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்கள் எப்பயும் பண்ணிடாதீங்க. இப்போ இது போல் நான் ஃபுல்லாக உடச்சி தான் எடுத்தேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஷேப் தான் வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு, அதாவது முன்னாடியே கட் பண்ணாமல். நீங்கள் பண்ணும்போது சூடாக இருக்கும் போதே கட் பண்ணிட்டீங்கன்னா கோவில்பட்டி கடலை மிட்டாய் வந்துட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து கோவில்பட்டியில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த கல்லை வந்து அரைச்சி பண்ணுறது நம்ம சைட்லேயும் இப்போ வந்து கிடைக்கிது இந்த போல் கடலை மிட்டாய்லாம். ஆக்சுவலாக வந்து கல்லையை வந்துட்டு பாகு காய்ச்சி வெறும் நடக்கல்லையை கொட்டி தான் கடலை மிட்டாய் பண்ணுவாங்க. இந்த அரைச்சி பண்ணுறது ஒரு விதம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.